செயலகத்துல வந்து மின் இணைப்பு என்னோட ஆதார் எண் இணைக்கக்கூடிய சிறப்பு முகாம்கள் தொடங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பா நேற்று மட்டும் ஒரு 320 பேர் வந்து மின் இணைப்பு என்னோட ஆதார் எண் இணைக்கக்கூடிய அந்த நிகழ்வு மிக சிறப்பாக அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து தேவைப்படுகின்ற நாட்களுக்கு ஏற்ப இந்த சிறப்பு முகாம்களை நடத்திட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு 11 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 2,66,00,000 மின் நுகர்வோருடைய மின் எண்ணோட சேர்த்து ஆதார் எண் இணைக்கக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டது. அதுல இன்று காலை 11 மணி வரை பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஆன்லைன்ல வந்து 51,00,000 பேர் இணைச்சிருக்காங்க. ஆஃப்லைன்ல வந்து இப்ப சிறப்பு முகாம்கள் தொடங்கப்பட்டது, அதாவது வந்து பிரிவு அலுவலகங்கள தொடங்கப்பட்ட அந்த ஆஃப்லைன்ல வந்து மின் இணைப்பு என்னோட ஆதார் எண் இணைக்கக்கூடிய அந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் 52,00,000 பேர் இது வரைக்கும் இணைச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 1,03,00,000 பேர் மின் இணைப்பு என்னோட சேர்த்து ஆதார் எண் இணைக்கக்கூடிய அந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இந்த மாதம் இறுதி வரை அதற்கான காலங்கள் இருக்கின்றன. எனவே இந்த மின் இணைப்பு என்னோட ஆதார் எண் இணைக்கக்கூடிய பணிகள் மிக சிறப்பாக மக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தொடங்குகின்ற பொழுது சில சில புதிய தேவைகளுக்கு ஏற்ப நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய சூழல் இருந்தது. அது உடனடியாக மதிப்பிற்குரிய சிஎம்டி சார் அவர்களும் அதே போல டிடி சார் அவர்களும் மின்வாரியத்துடைய உயர் அதிகாரிகள் உட்பட அனைவருமே மிக சிறப்பாக செயல்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது மேம்படுத்தப்பட்டு உடனுக்குடன் குறிப்பாக இங்க கேட்கும்போது பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் ஒருத்தருக்கு அதிகபட்சம், அது குறிப்பா எந்த செல்லுக்கு ஓடிபி வருதோ அந்த செல்லு கையில வச்சிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸி. சில பேர் வந்து வீட்டுல இருக்க அந்த செல்லு இவங்க போன் பண்ணி கேட்டுட்டு அந்த ஓடிபி நம்பர் சொல்றதுனால சில நேரங்கள்ல வந்து 1 நிமிஷம் கூடுதலா அதற்கான நேரங்கள் ஆகிறது. அதனால இந்த பணிகளை பொறுத்தவரை இங்க மட்டும் இல்ல, நீங்க குறிப்பா சென்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வணிக வளாகங்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில இடங்கள்லயும் வந்து சிறப்பு முகாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த மாத இறுதிக்குள் பெரும்பான்மையாக மின் இணைப்பினோட ஆதார் கிடைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 இடங்கள்ல சிறப்பு முகாம்கள் நடந்துட்டு இருக்கு. வணிக வளாகங்கள் அதே போல வந்து இப்ப தலைமைச் செயலகத்தினுடைய இந்த பகுதிகள் உள்ளிட்ட ஒரு 15 இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. தேவைப்பட்டால் கூடுதலாக சிறப்பு முகாம் நடத்துவதற்கு மின்வாரியம் தயாரா இருக்கு. 2,66,00,000 31ஆம் தேதி அன்னைக்கு பார்த்துட்டு எவ்வளவு பேர் இணைச்சிருக்காங்க என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று அடுத்த கட்ட அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியிடப்படும். இல்ல பிரிவு அலுவலகங்கள் இருக்கு, தேவைப்படக்கூடிய இடங்கள்ல மட்டும் சிறப்பு முகாமல் நடத்தலாம்னு சொல்லி அவங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் முடிவெடுத்துக் கொள்ள அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இல்லப்பா அதான் மேடம் கேட்டாங்க, இணைக்காத பட்சத்துல நம்ம அடுத்த நிகழ்வுக்கு போக வேண்டாம், நீங்க ஒரு பதட்டத்தை உருவாக்கிட வேண்டாம், தயவு செஞ்சு ஒரு நல்ல முயற்சி தெரியல 31ஆம் தேதி வரைக்கும் இல்ல சார், நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏதாவது ஒரு பதட்டமான செய்தி வெளியிட வேண்டாம். இணைக்கக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு மிக, அதாவது வந்து சில பேர் எதிர்பார்த்ததை விட சில பேருடைய எதிர்பார்ப்புகளை விட மிக சிறப்பாக மிக நேர்த்தியாக விரைவாக 1,03,00,000 பேர் இணைச்சிருக்காங்க. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இணைக்க வேண்டிய பணிகள் இருக்கு. அதனால வந்து 31ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு பேர் இணைக்கிறாங்க என்பதை பார்த்து விட்டு அதற்கு பிறகு மனு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று ஒப்புதலை பெற்று அடுத்த கட்ட அறிவிப்புகள் வெளியிடப்படும். அதுதான் ரெண்டு ஒரே பதில் தானே சார், அவருக்கு சார் கேட்டதும் மேடம் கேட்டதும் நீங்க கேட்டதுக்கும் 25ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் அரசு விடுமுறை என்பதால் வந்து அன்னைக்கு மின் இணைப்பு என்னோட ஆதார இணைக்கக்கூடிய பணிகள் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்காது. ஏன்னா அது பொதுமக்களுக்கு இப்ப நாங்க சொல்லிடுறோம், அன்னைக்கு ஒரு நாள் அரசு விடுமுறை என்பதால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்காது, மீதி இருக்கக்கூடிய விடுமுறை நாட்களிலும் இந்த பணிகள் தொடரும். ஏற்கனவே வந்து பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கப்பட்டு 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதலாக வந்து இந்த வாரம் திரும்ப அவங்களுக்கு அழைத்து பேசுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து பேச்சுவார்த்தை முடியலன்னா போராட்ட களத்துக்கு போறது ஒரு ஏற்புடையதா இருக்கு. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து போராட்ட களத்திற்கு செல்வது என்பது ஏற்புடையதல்ல. அதே போல வந்து நீங்க வந்து என்னன்னா மின்கோட்டங்கள் சார் என்னன்னா, இப்ப அர்பணம் பொறுத்த வரைக்கும் 18,200 மின் இணைப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தின்படி நடைமுறை இருக்கக்கூடியது. அதே போல ரூரல் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 140 மின்மாற்றிகள் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த சரத்து.
நம்ம வந்து 140 மின்மாற்றி குறைவா தான், ஏறத்தாழ வந்து 120-125 அதிகபட்சம் 130 மின்மாற்றிகள் தான் இப்பொழுது புதிய அமைப்பின்படி உருவாக்கப்படுகிறது. அதே போல மாநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 18,280 15,000-16,000 மின் இணைப்புகள் மட்டுமே ஒரு பிரிவு அலுவலகத்திற்கு உருவாக்கப்படுகின்றன. அவங்களுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மின் இணைப்புகள் எனக்கு கூடுதலாகவோ அல்லது மின்மாற்றிகளை கூடுதலாகவோ அவங்களுக்கு வேலைப்புழு அதிகரித்தால் நீங்க சொல்ற மாதிரி வந்து அவங்ககிட்ட கேட்டு கருத்து கேட்டு பண்ணணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அவங்களுடைய வேலைப்பளுவை குறைப்பதற்காகத்தான் இந்த புதிய முயற்சிகளை மின்வாரியம் எடுத்திருக்கு. இன்னைக்கு கூட நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப கோட்டை அலுவலகங்கள் இன்னைக்கு தொடங்கும் போது 11 ஆபீஸ் தொடங்கலாம், இ ஆபீஸ், அதுல பாத்தீங்கன்னா 68,000 இருக்கு, 6,70,000 இருக்கு. 67,000 இருக்குன்னு வச்சுங்களேன், 6,70,000 இருக்கு. ஒரு ஒரு இக்கு வந்து ஒருத்தர் 68,000 பாக்குறாங்க, இன்னொருத்தர் வந்து 6,70,000 பாக்குறாங்க. இதெல்லாம் நீங்க சமநிலைப்படுத்தாம எப்படி வந்து துறையை மேம்படுத்த முடியும்? அதனால இது வந்து என்னன்னா, அதாவது வந்து தொழிலாளர்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் அவர்களிடத்திலே கருத்துக்களை கேட்டு நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். மின்வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் தொழிற்சங்கத்தை கேட்டுத்தான் செயல்பட வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல. நீங்களே அதை யோசிச்சு பாருங்க, அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை சரியானதான்ட்டு. உங்களுக்கு நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில பத்திரிகையில பணியாற்றுறீங்க, உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்களை கேட்டுதான் முடிவு எடுக்கணும்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அல்ல, உங்க மேனேஜ்மெண்ட் ஒத்துக்குமான்னு கேக்குறேன், அப்படி ஒத்துக்குவாங்களான்னு கேக்குறேன். ஒரு பத்திரிகையா இருக்கட்டும், ஒரு தொலைக்காட்சிகளா இருக்கட்டும், எங்களை கேட்டுட்டு தான் நீங்க முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னா ஒத்துக்குவாங்களான்னு கேக்குறேன். என்ன மேனேஜ்மெண்ட் ஒத்துக்குவாங்களான்னு கேக்குறேன். அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்தா சொல்லலாம், எனக்கு எங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு, அதனால எங்களை கலந்து ஆலோசிக்கணும். அவங்களுக்கு இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையை குறைப்பதற்கான முயற்சியில தான் மின்வாரியம் இறங்கி இருக்கு. அதனாலதான் சொல்றேன் சார், முதல்ல வந்து விமர்சனம் பண்ணக்கூடியவங்க அரசியலுக்காக கூட விமர்சனங்கள் பண்ணலாம், அதை பற்றி வந்து விமர்சனங்களை பற்றி நம்ம கவனத்துல எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விமர்சனங்கள் சரியான விமர்சனங்களா இருந்தா நாங்க அதை வந்து அந்த விமர்சனங்களை கவனத்துல கொண்டு அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். மின்வாரியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன், ஒரு மாசத்துக்கு 7,00,000 ரூபாய்க்கு மட்டும்தான், 7 கோடி ரூபாய்க்கு தான் பிளேயர்ஸ் போன ஆட்சியில வந்து வருமானம் வந்துச்சு. இப்ப ஒரு மாசத்துக்கு 13,71,00,000 ரூபாய் பிளேயர்ஸ்ல மட்டும் வந்து வருமானம் வருது. அப்ப இரட்டிப்பாக்கிருக்கிறோம் ஒரே ஒரு ஒரு நிகழ்வுல மட்டும். ஒரு 6,600 கோடி அளவுக்கு ஆர்இசில வாங்கின லோனுக்கு 13%-ல் இருந்து 10% வட்டி குறைச்சிருக்கோம். 100 வருஷத்துக்கு 84 கோடி அளவிற்கு நமக்கு வட்டி கட்டுவதுல இருந்து செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு செக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா பிரிச்சு என்னென்ன கடந்த காலங்கள்ல வந்து செலவினங்கள் கூடுதலாக இருந்தது, எதெல்லாம் சீரமைக்க முடியும் என்பதை கவனத்துல கொண்டுதான் மின்வாரியம் இந்த மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் ஆதார இணைக்கக்கூடிய பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கு. எனவே இந்த ஆதார இணைப்பு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய மின் விநியோகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. எனவே பொதுமக்களுக்கோ அல்லது வந்து வணிக நிறுவனங்களுக்கோ அல்லது தொழில் முனைவர்களோ இந்த ஆதார இணைப்பதால் எந்தவித அச்சமும் அவங்களுக்கான பயமும் தேவையில்லை. சார், மொத்தம் இது வரைக்கும் வந்து இன்னைக்கு 11 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,03,00,000 பேர் மின் இணைப்பு என்னோட ஆதார இணைச்சிருக்காங்க. இதுல வந்து ஆன்லைன் மூலியமா வந்து 51,00,000 பேர், ஆப்லைன் மூலியமா வந்து நம்ம அமைக்கப்பட்டிருக்கிற சிறப்பு முகாம்கள் மூலமா பிரிவு அலுவலர்கள் கூட முகாம்கள் மூலமா வந்து 52,00,000 பேர் இணைச்சிருக்காங்க. பலரும் பல எதிர்பார்ப்புகளை தெரிவித்திருக்காங்க. இல்ல, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தேர்தல் காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளோடு சேர்த்து சிஎம்டி சார் இருக்காங்க, டிடி அபிஷியல் எல்லாரும் இருக்காங்க. இது அரசியல் பதிலா இல்லாம பொதுவா வந்து இயக்கத்தினுடைய வெற்றிக்கும் அதே போல மக்கள் பணியாற்றக்கூடிய சூழலிலும் மிக சிறப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக மிக சிறப்பாக எங்களை வழிநடத்திய சேப்பாக்கம் திருவள்ளிக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி நேற்று மாண்புமிகு அமைச்சராக பொறுப்பெடுத்திருக்கின்றார். குறிப்பா வந்து அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் அவருடைய பொறுப்புக்கு எங்கள் அனைவர் சார்பாகவும் நேற்றே நாங்கள் வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறோம். இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட முதல் நிகழ்வு மின்சாரத்துறையினுடையது. குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 11 அலுவலகங்கள் தொடங்கப்பட்டதுல சேப்பாக்கம் தொகுதியிலும் ஒரு அலுவலகம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் வந்து நாங்கள் துறையின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு அழைப்புகளை கொடுத்தோம். அந்த அழைப்பின் அடிப்படையில் இன்று எங்களுடைய நிகழ்வு குறிப்பாக மின்சாரத்துறையுடைய நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக பங்கு பெற்ற